For exclusive news and entertainment updates, visit www.littletalks.in. எனது அன்பான தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர் சங்க சகோதரர்களே, நான் திருப்பூர் சுப்பிரமணியம் பேசுகிறேன். நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வர மே 25ஆம் தேதி அல்லது ஜூன் 1ஆம் தேதி திரையரங்குகள் திறப்பதற்குள்ள காலமாக இருக்கும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். இப்போ நம்ம திரையரங்குகளை பொறுத்தளவில் கடந்த ஆண்டு ஆரம்பித்த காலத்து இந்த போன வருஷம் கடைசியிலையும் சரி, இந்த வருஷம் ஆரம்பத்துலேயும் சரி, மிகவும் ஒரு மோசமான சூழ்நிலையில் நம்ம தொழில் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கடையில் இந்த கொரோனா பிரச்சனை வந்ததுனால மிகப்பெரிய நஷ்டத்தை நம்ம எல்லோரும் சந்திச்சிட்ருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் திரையரங்குகள் ஓப்பன் ஆச்சுன்னு சொல்லிட்டுனா பார்வையாளர் நம்மளுக்கு வர்றதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கும். கண்டிப்பாக உடனே ஓப்பன் பண்ணோடனே வரப்போகிறது கிடையாது. இப்படி இவ்வளோ ஒரு நஷ்டத்தை செஞ்சுருக்கு நாம. நமது அரசாங்கத்துக்கிட்ட நம்ம ஏற்கனவே ஒரு 5 கோரிக்கை நம்ம கொடுத்துருந்தோம். அந்த 5 கோரிக்கை லைனை கூட்டின சொல்லிடுறேன். கோரிக்கை நம்பர் 1, ஆப்ரேட்டர் லைசன்ஸ் முறையை ரத்து செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருந்தோம். கோரிக்கை நம்பர் 2, ஆண்டுக்கு ஒரு முறை லைசன்ஸ் புதுப்பித்தல் முறையை எங்களுக்கு மாற்றி குறைஞ்சபட்சம் 3 வருஷத்துக்கு ஒருக்கா மட்டும்தான் லைசன்ஸை புதுப்பிக்கிற முறையை கொடுக்கணும்னு சொல்லி அரசாங்கத்தில் கோரிக்கை நம்பர் 2 கேட்டிருந்தோம். கோரிக்கை நம்பர் 3, இப்போ ஓடிட்டுருக்கிற எக்ஸிஸ்டிங் தியேட்டர்களை பொறுத்தளவில் நாங்கள் சின்ன தியேட்டர்களை மாற்றுறதுக்கு பிடபிள்யூடியிலையும் கலெக்டர்கிட்ட பர்மிஷன் வாங்கினா போதும், எல்பிஏக்கு போக வேண்டிய தேவையில்லைங்கிறத ஒரு ஆர்டர் எங்களுக்கு போட்டு கொடுங்க. அப்போ தான் தமிழ்நாட்டுக்கு இருந்த 4000 திரையரங்குகள் மாறுறதுக்கும் படங்கள் திரையிடுறதுக்கும் எங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு கோரிக்கை நம்பர் 3 கொடுத்துருந்தோம். கோரிக்கை நம்பர் 4, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்தியாவில் எங்கேயுமே இல்லாத இந்த லோக்கல் பாடி டேக்ஸ் எல்பிடி தமிழ்நாட்டிலையும் நீங்கள் வந்து ரைட்டப் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா நிச்சயமாக எங்களால் வந்து இந்த இவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையில் எல்பிடி கட்டணுங்கிறது சாத்தியம் இல்லை. கோரிக்கை நம்பர் 5, ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்த புதிய திரையரங்குகள் வரும்பொழுது போன தடவை நடந்த மீட்டிங்கில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே சொல்லியிருந்தாங்க, அதாவது லேஅவுட்டில் தான் அந்த 10% கொடுக்கணும் லேண்டு. இது இண்டஸ்ட்ரி, சினிமாவே வந்து என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி, லேஅவுட்டில் நான் கேட்கறதுக்கு காரணம் பார்க்கு இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் வேணுங்கிறதுக்காக கேட்போம், என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு அந்த 10% வேண்டியதில்லை, அதை நாங்கள் ஆர்டராக போட்டு தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஆர்டர் நம்மளுக்கு இன்றைக்கி வரல. ஸோ இந்த 5 கோரிக்கைகளையும் நாம் வலியுறுத்தி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் நமது செய்தி மக்கள் தொடர்பு அமைச்சருக்கும் நாம் இமெயில் மூலமாக பொதுச் செயலாளரும் நானும் ஏனைய நிர்வாகிகளும் நாங்கள் கையெழுத்திட்டு முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் செய்தி மக்கள் தொடர்பு அமைச்சருக்கும் அனுப்பி வச்சிடறோம். இதோட அறிக்கையாகவும் பத்திரிக்கை வகையிலாம் நாங்கள் கொடுத்துட்றோம். ஏன்னா இதெல்லாம் செஞ்சு கொடுக்காம நம்ம தியேட்டர் ஓப்பன் பண்ணணும் சொல்லிட்டுனா நிச்சயமாக நம்மளால் தொழிலே பண்ண முடியாது. அவ்வளவு மோசமான சூழ்நிலையில் நம்ம திரையிறது 1000 திரையரங்குகளில் அநேகமாக ஒரு 200-300 திரையரங்கு திறக்கலாமா வேண்டாமாங்கிற நிலைமையில் இருந்துட்டுருக்குறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது அரசாங்கம் இந்த தடவை இதெல்லாம் செஞ்சு கொடுத்தா நம்ம தியேட்டர் ஓப்பன் பண்ணால் போதும், அது இல்லாமல் நமக்கு வந்து இப்படின்னு சொல்லிட்டுனா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம ஓப்பன் பண்ணக்கூடிய சூழ்நிலை இந்த மாதிரி மோசமாக இருக்கிறதுனால இதுக்கு உங்களுடைய சம்மதம் வேணும்னு நினைக்கிறேன். நான் பொதுச்செயலாளர் அதே தான் நினைக்கிறாரு. அதனால் அவர் கலந்துக்கிட்டு தான் இந்த வாய்ஸ் மெசேஜ் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். அதனால் நீங்கள் எல்லோரும் சென்னைக்கு வந்து ஒரு மீட்டிங் போட்டு நம்ம முடிவெடுக்கிறோங்கிறது இந்த காலகட்டத்தில் சென்னைக்கு வர்றது ரொம்ப சிரமமாக இருக்கும், டிரான்ஸ்போர்ட் வசதியும் கிடையாது. அதனால் உங்களுடைய சம்மதம் தமிழ்நாட்டில் திரையரங்குகள் சங்கத்துக்கு இந்த குரூப் தான் நம்ம வச்சுருக்கோம், வாய்ஸ் குரூப்பு. இதில் இருக்கிற நீங்கள் எல்லோரும் இது சரிதான், இதெல்லாம் நம்ம வந்து வாங்கிட்டு ஓப்பன் பண்ண போதும் நினச்சிங்கன்னா நீங்கள் எல்லோரும் உங்களுடைய சம்மதத்தை உங்கள் பேர் திரையரங்கத்து பேரோட இந்த குரூப்பில் நீங்கள் போடுங்க. ஏன் குரூப்பில் போட சொல்கிறேன்னா நீங்கள் எவ்வளோ பேர் சம்மதம் சொல்கிறேங்கிறத பொறுத்து தான் நம்ம ஒரு லிஸ்ட்டு தயார் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுத்து அரசாங்கத்துக்கு நம்ம கோரிக்கை நம்ம சமர்ப்பிக்க முடியும். இதெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுத்தா மாத்திரம்தான் எங்களால் திரையரங்கு திறக்க முடியும். இல்லைன்னா திரையரங்கு திறக்க முடியாத ஒரு சூழ்நிலை நாங்கள் இருக்கிறோங்கிறத அரசாங்கத்துக்கும் முதலமைச்சர்களுக்கும் மாண்புமிகு தலைமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் நாம் வந்து சொல்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். ஆகவே நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த குரூப்பில் மெம்பர் இல்லாத திரையரங்குகள் யாருன்னு நீங்கள் பார்த்து அந்த திரையரங்கு உரிமையாளரையும் அவங்க பேரோட இந்த குரூப்புக்கு அவங்க மெசேஜ் அனுப்பிச்சுன்னு சொல்லுங்கள். ஏன்னா எல்லாருமே இந்த குரூப்பில் இல்லை, இந்த குரூப்பில் யாருக்குறையும் பார்த்தீங்கன்னா ஒரு 250 பேர் இருக்கிறீங்க, பட் இருக்கிற திரையரங்குகள் நிறைய இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் எல்லோரும் இந்த குரூப்பில் இருக்கிறவங்க திரையரங்கு பெயரோடு நீங்கள் போட்டு இல்லாதவங்கள போட்டு அனுப்பிச்சி வச்சிங்கன்னு சொல்லிட்டுன்னா நானும் போய் சொல்லி லிஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த அறிக்கையை பத்திரிக்கை வாயிலாகவும் பத்திரிக்கைக்கு அனுப்புறதுக்கு முன்னால் மாண்பு முதலமைச்சர்களுக்கும் துணை முதலமைச்சர்களுக்கும் செய்தி மக்கள் தொடர்பு அமைச்சருக்கும் இமெயில் மூலமாக நாங்கள் முதல்ல அனுப்பிடுறோம். இமெயில் மூலமாக அனுப்பிட்டு
அவங்ககிட்ட இருந்து வர்ற ரெஸ்பான்ஸ் அனுசரித்து, ஏன்னா மக்களை பொறுத்த அளவில் வந்து அப்படின்னு சொல்லிட்டுனா இன்றைக்கி திரையரங்குக்கு வரக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தான் வருவாங்க. அப்படியெல்லாம் இருக்கும்போது அரசாங்கம் இந்த அரசாங்கத்தை பொறுத்த அளவில் நம்மளுக்கு எல்லா வகையிலையும் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக நமது மாண்பு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் நமது செய்தி மக்கள் துறை அமைச்சர்களும் இந்த கோரிக்கை நிறைவேற்றலாம் நம்ம உறுதியாக நம்புகிறோம். அதே மாதிரி நமது செய்தி மக்கள் துறை அமைச்சர் சொல்லியிருக்காங்க, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் முதலமைச்சர் அனுமதியோடு பேசி முடிவு பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லாரும் நமக்கு ஆதரவாக இருக்கிறதுனால இந்த அரசாங்கத்தின் மூலமாக நமக்கு இந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றி கொடுத்தாங்கன்னா ஓரளவுக்கு நம்ம திரையரங்களை திறக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குங்கிறதுனால தான் இந்த கோரிக்கை மனு அனுப்பலான்னு நாங்கள் இருக்கிறோம். இந்த கோரிக்கை மனு அனுப்பிச்சு இதெல்லாம் நிறைவேற்றினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து திரையரங்கில் திறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையே உருவாகும். ஆகவே உங்களுடைய ஒப்புதல் வேணும் தான் இந்த வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்கேன். நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய சம்மதத்தை இந்த குரூப்பில் போடும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.